வணம் விருமுதே அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேன்ஸ் மீட் ஷோ எவ்ரி டியூஸ்டே ஆன் பிஎஸ் வேல்யூ பிஎஸ் வேல்யூ நவ அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஃபிளாக்ஷிப் கோ அன்பு நேயர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பெட்டாக் ஷோ பெட்டாக் ஷோல ராஜ் வந்து எங்கே சுற்றி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் சுற்றி இருக்கேன் ராயபுரத்தில் நான் கேஜிஎஃப் பார்க்க வந்திருக்கேன் கேஜிஎஃப் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஷோக்கில் போகணும்ல வாங்க அப்படியே ஷோக்கில் போய் கேஜிஎஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் எஸ் பெட்டாக் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் வந்திருக்கேன் ராயபுரத்தில் கேஜிஎஃப் வளர்த்தக்கூடிய முகமது அண்ட் ரகுமானை வந்து பார்க்க வந்திருக்கோம் வெல்கம் டு த ஷோ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ப்ரோ நீங்கள் எஸ் நானும் நல்லா இருக்கேன் லாக்டவுனில் எப்படி போச்சு உங்களுக்கு பெட்ஸோட தான் ஓகே ஸோ எல்லோரும் வந்து பெட்டு வளர்த்துறதா இருந்தால் ஒரு டாக் வளர்த்துவாங்க இல்லை ஒரு கேட் வளர்த்துவாங்க நீங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஆடு எடுத்து வளர்த்துணும்னு நினச்சிங்க அதுலேயும் ஒரு சண்டைக்கு வர்றக்கூடிய ஆடு எடுத்து வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்க ஃபஸ்ட்டாக ஒரு பேர் என்ன ஒரு என்ன ப்ரீடுன்னு சொல்லிடுங்க ஒரு பேர் வந்து கேஜிஎஃப் ப்ரோ அவர் வந்து குறும்ப ப்ரீட் அவரோட 6 மந்த்ஸாக தான் இருக்காப்ல நம்ம கூட ஓகே அதான் எடுத்துருக்கோம் எப்படி இது க்ரேஸ் வந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்து இந்த பக்ரீத்லாம் வரும் தெரியுமா அந்த டைமில் நிறையா கோட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சண்டை கிடாங்க ஸோ அதை பார்த்து சைல்டுஹுட்டில் அந்த க்ரேஸ் தான் அப்படியே இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு ஓகே ஸோ அதான் எப்படி அந்த ஆடு மட்டும் எடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அது ஒரு யூனிக் ஸ்டைலாக இருக்கும் மற்ற இது மாதிரி சிங்கம் மாதிரி அந்த தோட்டம் ஒரு ஆடாக எடுத்து வளர்த்தணும் அது ஒரு வேறு லுக்கு அது ஒரு தனி கெத்து தான் ஓகே எப்படி தேடினீங்க இவரை கிழக்கு ப்ரோ மதுரை கர்நாடகா அந்த பக்கம் சைடில் தான் மோஸ்ட்டாக அந்த ப்ரீட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேடியா போயிடும் ஓகே இவர் உங்ககிட்ட வரும்போது எந்த எத்தனை வயசில் வந்தார் வரும்போது ஒரு 6 பல் அந்த ஸ்டேஜில் ஓகே வாங்கினீங்களா ஃபர்ஸ்ட் இவரையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அது தெரிஞ்சவங்க மூலியமாக ஃபோட்டோஸ் பார்த்து அந்த மாதிரி தான் ஓகே பிடிச்சி போனனால அப்படி இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இவர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா சண்டை செய்வான் ஒரு பேர் வாங்கி கொடுத்துருவாங்க ஓகே சண்டைக்காக தான் இவர் வாங்கணும்னு நீங்கள் வாங்கினீங்க ஆக்சுவலாக ஒரு பெட்டாக வளர்த்துட்டு இல்லை நம்ம வாங்கினா நமக்காக நிற்கும் ப்ரோ அது நம்ம பழக்கத்துக்காக நம்ம களத்தில் நமக்காக தான் நிற்கும் அது அந்த மாதிரி ஓகே ஸோ அப்படி வந்தது ஓகே ஸோ அந்த இவர் ஃபஸ்ட்டு டைம் உங்ககிட்ட வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல இவரை பார்த்தோன்னே நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பார் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் அந்த டைம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி எப்படி இவர் கூட மிங்கிளாக ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருந்தார் இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சின்னதாக தான் தெரிஞ்சாப்புல நேரில் பார்க்கும்போது பரவாயில்ல பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓகே ஸோ என்னென்ன ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க இவருக்கு ஆஸ் ஆஃப் இப்போ வரைக்கும் ட்ரைனிங்னா எதுவுமே இல்லை ப்ரோ நட போடணும் கெடாக்கு வாக்கிங் தான் ஃபஸ்ட்டு மெயின் அதுதான் அதோடய ஸ்ட்ரென்த் லெக்குக்கு படி தான் தாங்குற அப்புறம் ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வைக்கணும் நீச்சல் போடணும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் அண்ட் தென் முகமது உங்ககிட்ட நான் கேட்கணும் இன்ஸ்டாகிராமில் தான் உங்களை பார்த்து நான் ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட இந்த பெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் எப்படி இன்ஸ்டாவில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் நம்ம பெட்டு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள வந்தது முதல்ல முதல்ல ஒரு டிக்டாக்ல ஒரு நார்மலான ஒரு வீடியோ போடுவோம் ஓகே அது சடன்லி ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு ட்ரெண்டாக சரி நம்மளும் ஒரு புதுசாக எல்லாருமே க்ரியேட்டிவாக பண்ணலாம் நம்மளும் ஒரு புதுசாக க்ரியேட்டிவ் பண்ணலாம் ஒரு 4 பேருக்கு எடுத்துகிட்டு போகலாம் 4 பேருக்கு காட்டலாம் அந்த மாதிரி ஒரு கெடா சோக்குன்றது ஒரு தமிழ் பாரம்பரியம் இதையும் நம்ம விட்டுறக்கூடாது ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இதுவும் ஒன்று ஸோ இதுக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணால் அது ஒரு ஆதரவு பாருங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஸோ நமக்கும் நல்லா சப்போர்ட் கிடச்சிட்டு டிக்டாக்லாம் ஸோ அப்படியே அதை டெவலப் பண்ணலாம் ஓகே அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரெண்டிங் ஆகும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு எதிர்பார்த்தீங்களா ட்ரெண்டிங் ஆகும் எக்ஸ்பெக்டே பண்ணல சும்மா போட்டது தான் 7.3 மில்லியன் அந்த மாதிரி வியூஸ் போயிடுச்சு ஸோ அதோட ஸ்டார்ட் பண்ணல தான் டிக்டாக் ஸோ எப்படி ஃபீல் ஆச்சு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோன்னே ட்ரெண்டிங் ஆகும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏறாதுன்னு தான் ப்ரோ நினச்சோம் திடீர்னு அப்படியே வியூஸ் கொடுத்து அப்படியே ஃபாலோவர் கெயின் ஆகும் சரி ஓகே நம்ம இதை அப்படியே ப்ரொமோட் பண்ணலாம் சரி இந்த பார்த்து நேரம் பேர் நம்மளை கேட்டு இந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி அவ்வளோ காசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஓகே ஆஸ் ஆஃப் இன்ஸ்டாவில் இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஒரு 12.8K அப்படின்னு ஸோ இவர் வந்து சண்டைக்கெலாம் கூப்பிட்டு போவீங்களா அப்போ நீங்கள் எதாவது ஃபீல் பண்ண மூமெண்ட் இருக்குது அவர் அடி வாங்கி ஏதாவது பிளட் வர மாதிரி இந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் நடந்து நீங்கள் ஃபீல் பண்ண மூமெண்ட் இருக்கா கவலையாக தான் இருக்கும் என்னடா பண்ணுறோம் ஆனால் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அவருக்கு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததில் உண்டா இல்லை சின்ன பழைய கடை ஒன்று வளர்த்துருக்கேன் வெள்ளன்னு அவர் தான் நம்ம ஃபேவரட் ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு மாதிரி லாக் ஆகி அப்படியே படுத்துட்டான் சம்மர் ஃபீல் கண்ணில் இருந்து தண்ணியெலாம் வருது அதுக்கப்புறம் கூட இருந்து ஸ்கூலில் போய் சொல்லினா அப்படியே இந்த மாதிரி பாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கரெக்டாக அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து நல்லபடியாக வச்சுருக்கோம் ஓகே இவர் வந்து உங்களுக்கு செகண்ட் பெட் ஃபஸ்ட்டு அவர் தான் வயசு வெள்ளை அவர் பேர் வெள்ளை ரஹ்மான் வெள்ளை அதனால தான் என் பேர் வந்து ரஹ்மான் வெள்ளை பண்ணிட்டோம்
ஸோ ஏஜ்லாம் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? கெடா வச்சு நீங்கள் சொன்னீங்களா பல்லு பார்த்து தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், அது எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்களேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பல் தான் ப்ரோ, அதோட ஸ்டார்டிங் ஒரு 1 இயர் மேலே வந்துச்சுன்னா இந்த ரெண்டு பல் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கீழே விழுந்துட்டு வளர்ந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பல், இது ஒரு ஏஜ் 2, 4, 6, 8 அப்படின்னு. ஓகே, இப்போ அழுது 2லேருந்து அடுத்து 4 வர வந்து ஒரு 4 to 5 months ஓகே அந்த பீரியட் ஆகும், ஒரு 3 to 4 அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு பல் வருவதுக்கு மட்டும்தான் ஒரு 1 இயர் அந்த அந்த லேட் ஆகும், அதுக்கு மேலே இதுனா ஒரு 4 மந்த்ஸ் கேப்பில் ஒரு ஒரு பல் வந்துடும். ஓகே, 8 பல்கமாக பல் வந்து அப்படியே ஏறும். இப்போ தெரியுதா இங்கேயும் இதே 8 இங்கே ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, அந்த 7 மந்த்து இப்போ எல்லாம் பல் சொல்லுவாங்க, அதுக்கு எப்படின்னா இங்கே ஒரு பல் வந்து 18th வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதுக்கு எல்லாம் பல் சொல்லுவோம். ஓகே, சில கடாவாக இருக்கும் லேட்டு பல் சொல்லி, பல் ஒரு 5 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நான் 3 மந்த்ஸ்க்குள்ளே போடுறது, 6 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும். ஓகே, அது ஒரு லேட். ஸோ இந்த மாதிரி 2 பல் 4 பல் இதை வச்சு தான் ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டு கூட வந்து எப்போவுமே மிங்கிள் ஆகும்போது ஒரு இணைப்பெரியாத பாசம் வரும். நம்ம ஹியூமன்ஸ் கூட அவ்வளோக்கா பெருசாக அட்டாச் ஆகும், அதுக்கப்புறம் அது ஏதாவது சண்டை வந்ததாக நம்ம பிரிஞ்சிடும். பட் ஒரு பெட்டு கூட நம்ம மிங்கிள் ஆகிட்டோம்னா வந்து லைஃப் லாங் வந்து அதை மறக்க முடியாது, அது இறந்தே போயிட்டாலும் நம்ம கூட லைஃப் லாங் மறக்க முடியாது. உங்கள் பெட்டு கூட நீங்கள் மிங்கிள் ஆகும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? நடுவில் கூட மதுரைக்கு வரைக்கும் அனுப்பிச்சு விட்டோம், இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு தம்பி போல பழகினவன் போனோட ஒரு ஃபீல் ஆகும். அலுவலாம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்போது இல்லை ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தா இப்போ கூட கண்ணெல்லாம் கலமாட்டேன். ஓகே, இப்போ எங்கே இருக்கார் அவர்? இறந்துருக்கார். என்னாச்சு அவருக்கு? உடம்பு முடியாமல் இருக்குது, அதோட சேல் பண்ணிட்டாங்க வீட்டில் ப்ராப்ளம். ஓகே, இறந்து. ஸோ டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் கெடாக்கு என்னென்ன மாதிரி ஃபீடிங்ஸ்லாம் டெய்லி ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க? டெய்லினா இப்போ நைட்டு வந்து இதான் சோளம், கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அதெல்லாம் இரும்பு சோளம், அதெல்லாம் ஊற வச்சு காலையில் கொடுப்போம். மதியானம் போல் பால் அடிப்போம், பால் இல்லைனா கீரை அந்த மாதிரி கட்டிட்டு நைட்டு வெயிட். பால்லாம் நார்மல் மாட்டுப்பால், பச்சை பால் ஒரு 1.5 லிட்டர் இல்லைனா 1 லிட்டர் அப்படி அடிப்போம். அடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து தீனி, அதை தோரந்தூசி குருணை அப்படின்னு இருக்கும், தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சண்டைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த 21 டேஸ்ட்டாக வந்து அதுக்கான ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, அதோட ரொட்டீன் சேஞ்ச் ஆகணும், அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க? அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, பாலில் ஒரு 1/2 லிட்டர் பால் அடிப்போம், ஒரு முட்டை சேர்ந்துக்காக வச்சுட்டு ஒரு வாக்கிங் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் கம்மி கம்மி போட்டு வந்துடும். அப்புறமா ஒரு கீரை கட்டு கட்டி அம்மா திருப்பி ஒரு 2 மணி வாட்டர் வைப்போம். இதெல்லாம் இது அம்மா ஒரு டைன் அதுக்கு அதான் இவர் சொன்னால கொண்டகலை கொல் காணப்பேர் சோளாச்சனம் அம்மா தோறந்துச்சு கொடுக்கும், அதெல்லாம் ஒரு மிக்சிங்காக சேர்த்து ஒரு தீனி ஊற வச்சுருவோம், நைட் வந்துடும். அவ்வளோதான், வாரத்துக்கு ஒரு தடவை நீச்சல் போடும். ஓகே, 21 நாள் ஒரு தயாருக்கு 3 நீச்சல் போட்டு பிஸ்னாலே ஒரு 3 நாள் ரெஸ்ட் விட்டுருவோம். சண்டைக்கு வந்தால் 3 நாள் ரெஸ்ட் விட்டு அம்மா சண்டைக்கு. எதுக்கு நீச்சல் போடுறது? நீச்சல் போடுறது ஸ்டாமினா. ஓகே, உடம்பும் ஃப்ரீ ஆகும். ஸோ அதோட கொஞ்சம் நல்ல ஆக்டிவிட்டியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரோத் ஆகும், உடம்பு ஸ்ட்ரெச்சிங் ஆகும், நல்லா ஸ்டாமினா இருக்கும், ஒரு பிடிப்பும் இல்லாமல் நல்லா ரிலீஃபாக இருக்கும். அதுக்காக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம எப்படி ஜிம் போகிறோம் அந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி. நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாரு பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ, இறங்கி ஃபாலோ பண்ணுவார், இறங்குறான்னு சொல்லி வர வைப்போம் ப்ரோ. ஓகே, ட்ரை பண்ணலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் வந்து பெட்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து ஒரு தனி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ஒரு டாக் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. டாக்னாலே வந்து ஃபார் கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆடு எடுத்து வளர்த்தும் போது உங்களுக்கு என்ன ஒரு எந்த மாதிரி ஒரு ப்ரௌடு ஃபீல் ஆகும் உங்களுக்கு? இப்போ வெளியே எப்படின்னா என்னடா இவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு, இப்போது இதெல்லாம் வச்சுருக்கும் போது ஒரு கெத்தாக தான் தோணுது. எல்லோரும் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படி ஒன்று இல்லையே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போயும் நிறைய பேர் வராங்க, இப்போ கோட்ஸில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா இதுலேருந்தும் ஒருத்தர் கூட டிஎம் பண்ணியிருந்தார், என்ன ப்ரோ ஆடை வந்து நான் ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதே ஒரு வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கீங்க ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆடு வளர்த்தும் போது நிறையா வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ டாக் வளர்த்தும் போதே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற மாதிரி ஆடு வளர்த்தும் போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? மெயினாக இடம் தான் ப்ரோ, நமக்கு ஒரு கரெக்டான ஒரு இடம் கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா ஓகே, அடுத்து என்னென்னா அதோட அதான் க்ளீன் பண்ணுறது தான், வளர்த்தா அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். கேஜிஎஃப் பார்த்து ப்ரௌடான மூமெண்ட் இருக்காச்சா? இவன் இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு ப்ரௌடான மூமெண்ட் இருக்கும். சடன்லி இப்போது ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு சண்டை விட்டோம், எப்படின்னா கேஜிஎஃபோட மூத்த கடா சைஸ் எல்லாத்துலேயும் முதல், இப்போ கேஜிஎஃப் இருக்கா கேஜிஎஃபோட எல்லாத்தையும் சைஸ் கூட கொம்பு ஆள் எல்லாமே கூட, அதில் நல்லா சண்டை போட்டு
சூப்பர் சண்டை போட்டு வந்துட்டான். ஒரே அது ஒரே சண்டையில ஒரு நேம் பண்ணிட்டு ஒரு நேம் கடைனா இப்போ இவர் இப்போதான் வந்திருக்காப்ல நம்ம பயப்படாம தூக்கி அதில் போட்டு வந்தது அந்த இதில் போட்டு ஈக்குவலா ட்ரா ஆயிடுச்சு. அது வந்து இப்போ ஆனாலும் நமக்கு அது ப்ரௌட் தானே. இப்போ நம்ம சின்ன கடை எடுத்துகிட்டு போய் பெரிய கடையில் போட்டு எடுத்துருக்கோம்னா அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஸோ அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட். எஸ் ரஹ்மான், அடுத்த செக்மெண்ட் போகலாமா? ஸோ அடுத்த செக்மெண்ட் என்னன்னா வரும் ஆனால் வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டு ஃபுட்டு வைக்கணும். அந்த ஃபுட்டில் எந்த ஃபுட்டை அவங்க ஃபஸ்ட்டு எடுப்பாங்கிறது நீங்களே சொல்லிடணும். ஃபஸ்ட்டு அதை அவங்க எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? ஓகே. ஸோ ஓகே, ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, எந்த ஃபுட்டு அவர் எடுப்பார் ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட் சொல்லிடுங்க. இது என்ன, இது என்ன? இது வந்து குருணை. ஓகே ஓகே. ஸோ எதை எடுப்பாங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். சரி ஓகே, வைங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டையும் கொடுங்க, ரெண்டையும் கீழே கீழே வைங்க. கீழே வச்சிருங்க, கீழே போட்டுருங்க. அப்படியா? ஸோ ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க நீங்க ஆடு வளர்த்துறது கெடாவா வளர்த்துறா நம்ம பையன் அப்படிங்கும்போது? சிலர் வீட்டில் யோசிப்பாங்க என்னடா இவன் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்களா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஃபேமிலியில்? யார் ஃபேமிலியில் முதல்ல அட்டாச் இருந்தா கேஜிஎஃப் கூட? கேஜிஎஃப் கூட ஃப்ரெண்டு தான் மோஸ்ட் அட்டாச். ஃப்ரெண்டுனா ஃபேமிலி மெம்பர் தான் அவனும் ஒருத்தவன். அவன் தான் ரொம்ப அட்டாச். இங்கே தான் இருந்தால் எங்கே காணவும் தெரியல. அவர் தான் ரொம்ப அட்டாச். அவர் தான் இது ஃபுல்லாக பார்த்துக்கிறது. அவர் தான் இதோட ஜாக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடு பார்த்துக்கிறதுனா இப்போ சண்டையில் ஏவுவாங்களே அது வந்து ஜாக்கின்னு வாங்க. அவர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறது. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸில் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரீட்ஸ் வச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ஆடு வளர்த்துறீங்கன்னு சொல்லி என்னென்ன மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? இது ஒரு ப்ரீட். இந்த ப்ரீடோட பேர் என்ன சொன்னீங்க? இது வந்து குறும்ப. ஓகே. இன்னொன்று வெள்ளையில் ஒன்று இருக்கும், அது மாஸ் அது பேர். அது வந்து கொங்கு. கொங்கு மொத்தம் குறும்ப கொங்கு நாட்டுக்கிடம். நம்ம வந்து சென்னையில் பார்த்தா மோஸ்ட்டாக கொங்கு குறும்ப தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? லைக் எங்களுக்கும் கடா வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா? மோஸ்ட்டாக இன்ஸ்டா வச்சு தான் ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கிட்டு வருவோம். ஏன்னா லக்னோ மும்பைலேருந்துலாம் டிஎம்ஸ் வருது. நம்மளும் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்ச ஹிந்தியில் பேசி அதை வச்சு கொஞ்சம் கற்றுக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லா சென்னை லோக்கல்னா எல்லாருக்கும் தரும். இப்போ உங்களுக்கு பெங்களூர் அந்த மாதிரி கேட்குறாங்க ட்ராவலிங் ஆக முடியல. நாங்கள் அப்படியே ஓப்பன் ஆகும். லாக்டவுன் ட்ராவலிங் இல்லை, சாரி, இதெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் தான். அது இருந்தால் நாங்கள் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அழிவில் இருக்கக்கூடிய கடாயெல்லாம் எடுத்து வளர்த்துங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருக்கி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாம் வந்து வெளி ஊர்லேருந்து வராங்க, வேலைக்காக வராங்க, அண்ட் தென் அவங்க வேலையை பார்க்குறாங்க போயிடுறாங்க. ஸோ நம்ம நாட்டோட இனத்தை வந்து சில ப்ரீட்ஸ்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் டாக்ஸ்லேயே நிறைய ப்ரீட்ஸ்லாம் வந்து அழிஞ்சிட்ருக்கு. இப்போ சென்னையில் இருக்க நிறைய பேர் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டி அதை வளர்த்திட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கடாயங்களையும் நீங்கள் வந்து மேலும் மேலும் வளர்த்தி பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட்டாக எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சண்டைனா ஜல்லிக்கட்டு எப்படியோ அது போல தான் இதுவும் இன்னும் புண்படுத்துறதுலாம் இல்லை. அதோட இயல்பு அதை சண்டை செய்யும், அவ்வளோதான். வேறு எப்படி நாங்கள் நம்ம தம்பி மாதிரி பார்த்துக்கிறோம். அதோட இயல்பு அது அந்த டைமில் உள்ளனா கொஞ்சம் இது மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம ட்ரெயின் ஆகிறோம், பாக்ஸிங் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு இயல்பு தான். வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஏதோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பெட்டாக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அண்ட் தென் அவங்களோட பெட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக் அண்ட் கேட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கெடா எடுத்து வந்து நம்ம அதை பற்றின விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு பெட்டாக் ஷோவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ ராஜ் சைனிங் ஆஃப். தட் ஆஃப் பை பை. வேறு ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன்.